வணக்கம். தமிழ் மிரரின் மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 1993 முதல் இலங்கையில் உள்ள அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களின் வாழ்க்கையிலே ஒளியேற்றும் விதமாக செயற்பட்டு வரும் சிராணி ஜோசப் டி சேரம் என்றும் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பயிற்சிகள் தொடர்பிலே இந்த நிகழ்ச்சியில் கதைப்பதற்காக வந்திருக்கிறோம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கதைப்பதற்காக எம்முடன் இணைந்திருக்கிறார் குறித்த நிறுவனத்தின் கல்வி முகாமையாளரான நஸ்லி சாகுல் அமீட் அவர்கள். வணக்கம். உங்களுடைய நிறுவனமானது 1993 முதல் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தினூடாக அறிவுசார் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு அல்லது அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களுக்கு எந்த விதமான பணிகளை நீங்கள் ஆற்றி வருகிறீர்கள்? முதல்ல நான் கூற விரும்புகிறேன், இதை தொடங்கினது ஷிராணி ஜோசப் டிசேரம் என்ற இலங்கையிலே ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பிஸ்ட். அவங்க அதை தொடங்கி சமீபத்தில் காலமானார்கள். ஸோ எல்லாம் புகழும் அவர்களுக்கு இப்படி ஒரு இத்தகைய நபர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிஞ்சு இது தொடங்கினதாக்கு. மற்றும் இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் என்றது வந்து ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், செரிபல் பல்சி என்ற டிஸார்டர்ஸ் உள்ளவர்கள். பெற்றோர் எங்கள்கிட்ட வந்து சில சமயங்களில் ஸ்கூலுக்கு, அதாவது 13 வருடம் ஸ்கூலுக்கு போன பிள்ளைகளையும் கொண்டாந்து எங்கள்கிட்ட வந்து சேர்ப்பாங்க. அவங்களுக்காக ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையும் இருக்கும். அவங்களோட க்ரூஷியல் லேர்னிங் டைம் எல்லாம் போன பிறகும் வந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ அவ்வாறு பிள்ளைகளை நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் கொண்டு இருக்குது. அந்த ஒர்க் ஷாப் அப்புறம் நாங்கள் வந்து ரேப்பிங் பேப்பர்ஸ், வேறு கார்ட்ஸ், அவங்களாலே செய்யப்படுற கார்ட்ஸ், பட் சப்போர்ட்டட் எம்ப்ளாய்மெண்ட்டில் நாங்கள் வந்து அது போகிறதுக்கு சப்போர்ட்டட் எம்ப்ளாய்மெண்ட் என்றும் நல்ல எங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு பயிற்சி கொடுத்து சப்போர்ட்டட் எம்ப்ளாய்மெண்ட்டும் நாங்கள் அனுப்பி வைப்போம். இல்லை அப்படி போக முடியாத நபர்களை நாம் எங்கள் ஷெல்டர்ட் ஒர்க் ஷாப்பில் வச்சு அவங்கள் ஒவ்வொரு விதமான பொருட்கள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு எங்களோட டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ இந்த அறிவுசார் குறைபாடு அப்படின்னு சொல்லும்போது எந்த வகையான நபர்கள் வந்து அங்கே உங்கள்கிட்ட வர்றாங்க? குறிப்பாக அவங்கள எந்த விதமான குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி? இந்த குறைபாடுன்னா ஃபிசிக்கல் இல்லை, இந்த உடம்பு குறைபாடு அல்ல. அறிவு குறைபாடுறதுன்றது அவங்களுக்கு காக்னிட்டிவ், அதாவது அவங்களாலேயே நினைத்து ஒன்றும் செய்ய முடியாது சில நபர்களுக்கு, அவங்களால தனியாக டிசிஷன் எடுக்க முடியாது சில நபர்களுக்கு, அவங்களுக்கு சப்போர்ட் தேவை. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்டே ஒரு நபர் எங்கள்கிட்ட வரப்போக்கில் ஐபி என்ற ஒரு பிளான் செய்கிறோம், இண்டிவிஜுவல் பிளான். அப்போ அந்த நபர்களுக்கு எங்களுக்கு தெரிய வரும் இந்த நபர்களால் என்னென்ன செய்ய முடியும் என்று. அந்த நபர்களுக்கு நாங்கள் பிக்சர்ஸ் வச்சுருப்போம், அதாவது ஒரு கார்டு ஒன்று செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு பூ ஒட்டுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்க்கு பூ எடுக்கணும், அதுக்கு அது பிக்சர் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ் வச்சு. ஸோ நாங்கள் அவங்களுக்கு அதுபடி படித்து கொடுப்போம். ஸோ சில நபர்கள் வந்து சில நபர்களுக்கு குக்கரி, அதாவது லைஃப் ஸ்கில், தன்னோட வாழ்க்கைக்கு தேவையானது. மிச்சம் பெற்றோர் வீட்டில் வச்சு அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய விடாமல் அதுகளை குழந்தைகள் மாதிரி பரிமாறிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது தேவையில்லை. அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு திறன் உள்ளது, திறன் இல்லாத பிள்ளைகள் என்று யாரும் இல்லை. அப்போ அதை நாங்கள் அவங்களால் செய்ய முடியாததெல்லாம் செய்ய வைப்போம். ட்ராவல் ட்ரெயினிங் நாங்கள் செய்வோம். எங்களோட க்ளோஸில் எங்கள்கிட்ட இருக்கிறது ட்ராவல் ட்ரெயினிங், லைஃப் ஸ்கில், குக்கரி, மற்றது சப்போர்ட்டட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாம் அவங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். தனியாக ரோட்டில் டாக்ஸியில் போகிறதுக்கு, நடந்து போகிறதுக்கு, ரோட் சிக்னல், சைன்ஸ், இதெல்லாமே நாங்கள் படித்து கொடுக்குறது. சிராணி டி ஜோசப் சேரம் ஃபவுண்டேஷனுடைய பிரதான நோக்கம் எங்கள் நோக்கம் இன்க்ளூசிவ், அதாவது அவங்களும் உட்படுத்தணும், இன்க்ளூசிவ். அவங்கள நாங்கள் வெளியாக வச்சு அனுதாபம் பார்க்க எங்களுக்கு தேவையில்லை, அவர்களால் முடியும். ஸோ எங்களுக்கு வேணும் இன்க்ளூசிவ், அதாவது உட்படுத்த வேணும். அதாவது எங்களோட ஒர்க் ஷாப் இருக்குதுன்றா ஒரு நாங்கள் இப்போ சப்போர்ட்டட் எம்ப்ளாய்மெண்ட் அனுப்புகிறோம்ன்றா சப்போர்ட்டட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நானும் எங்களோட ஸ்பீச் தெரப்பிஸ்டும் போயிட்டு அந்த என்னென்ன திறன் அவங்களுக்கு இருக்கிறதோ அந்த அதன்படி அவங்கள அந்த எங்களுக்கு மர்ஜாக இருக்கிறாங்க கம்பெனிஸ் கப்ரு எய்ட்கன் ஸ்பென்ஸ் அண்ட் தென் பேரிஸ்டா, இந்த மாதிரி கம்பெனிஸ் தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ், தே ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ். அவங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களோட சப்போர்ட்டட் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் எங்களோட நபர்களையும் அங்கே நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஸோ அப்படி போயிட்டு அவங்களுக்கு திறன் உள்ளவங்கள அந்த பாதையில் அனுப்பி அவங்கள உட்படுத்த வேணும், அதாவது இன்க்ளூசிவாக இருக்கணும், நமக்குள்ளே அவங்க இருக்கணும். ஸோ அவங்களால முடியும், அவங்களால சம்பாதிக்க முடியும் என்றது காட்டுறது தான் எங்களோட நோக்கம். இப்போ அந்த உங்கள் நிறுவனத்தின் நிபலனால் மேற்கொண்ட இந்த பயிற்சி பட்டறை அல்லது இந்த வழிகாட்டலின் ஊடாக வந்து
குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஏதாவது நிகழ்ந்திருக்கா, அல்லது வெற்றிகளை குறிப்பிடக்கூட சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ஏதாவது? அஃப்கோர்ஸ், எங்களிடத்தில் இப்போ நாங்கள் எங்களோட ஒரு 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 குறிப்பிட்ட நபர் அவரோட வீட்டுக்கு அவரோட சம்பாதிப்பால் வீட்டு நடத்தப்படுற அளவுக்கு நாங்கள் பேரிஸ்டாவில் ஒர்க் பண்ணுறார் ஒருத்தர். ஸோ அது அது கூட எங்களுக்கு உடனே எங்களே மாதிரி நாங்கள் கூட ஒரு ஜாபுக்கு போனால் ஃபர்ஸ்ட்கே எங்களுக்கு அது செய்கிறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கு, எங்களுக்கு டைம் தேவை. அது மாதிரி இவங்களுக்கும் டைம் தேவை, பட் வி தேங்க் பேரிஸ்டா, அவங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணினாங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கே போயிட்டு எங்களோட அவங்கள அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே பிளேஸ்மெண்ட் வச்சு நானும் எங்களோட ஸ்பீச் தெரப்பிஸ்டும் போயிட்டு அவங்களுக்கு அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தோம். எவ்ரி டே அவர் போகக்குள்ள நாங்களும் போகிறது. ஸோ அப்படியே போயிட்டு நவ் ஹீ இஸ் ஃபைன், அவர் செட்டில் ஆகிட்டார். அவர் செட்டில் ஆகினாலும் நாங்கள் மறுவலும் ஃபீல்டு விசிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. ஸோ அவரால் ஒரு சம்பாத்தியம் வந்து அந்த வீடு நடக்குது. ஸோ தட்ஸ் நாங்கள் நினைக்கிறோம் அது ஒரு பெரிய வெற்றி என்று நினைக்கிறோம். இப்போ இந்த அறிவுசார் குறைபாடு உள்ள அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் அந்த மாதிரியான வழிகாட்டும் போது, இப்போ இதுக்கான ஒரு மற்ற நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள், அதாவது பெருநிறுவனங்கள் வந்து உங்களுடைய எவ்வாறான ஒத்துழைப்பு வழங்குறது? ஒத்துழைப்பு என்ன, எங்களுக்கு ஜாப் அவங்க ரெடி ஆகுறாங்க, அவங்களுக்கு அவங்களோட ஆஃபீஸில் அந்த அப்படி ஒரு ஒருத்தரை சேர்த்துக்கொள்றதுக்கு, அண்ட் தென் அகெயின் எங்களோட ஸ்பீச் தெரப்பிஸ் போயிட்டு அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க, அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, இவங்களை எப்படி நாங்கள் வழி நடத்தணும் என்று, ஏன்னா இல்லாட்டி அவங்களுக்கு தெரியாது அவங்களை எப்படி வழி நடத்துறது என்று. ஸோ அப்படி அந்த அவங்களும் எங்களுக்கு எங்களுக்கு டைம் தராங்க. ஸோ பேரிஸ்டர்க்கு அப்புறக்க ட்ரைனிங்ஸ்க்கு அவங்க ஓப்பன் இருக்கிறாங்க நாங்கள் போயிட்டு ட்ரைனிங் செய்கிறதுக்கு. இப்போது நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட சில நிறுவனங்களை தவிர இலங்கையில் வந்து நிறைய வெளிநாட்டு உள்நாட்டு கம்பெனிகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிறுவனங்களில் வந்து இப்போ இந்த மாதிரி அறிவுசார் குறைபாடுகள் அவர்களை சேர்க்கிறது வந்து குறைவோ இப்போ இல்லைன்னு கூட சொல்லலாம். அவ்வாறான நிறுவனங்களுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான விழிப்புணர்வை வழங்குறீங்க, எவ்வாறால் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி? ஓகே, நாங்கள் அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி நாங்கள் மிச்சம் எங்கள் நாங்கள் கேட்குறது எங்களுக்கு ட்ரைனிங்க்கு ஒரு செஷன் தாங்க, அப்போ செலவுங்க கொடுப்பாங்க சில இது வழியில், பட் கவர்மெண்ட்டால் எங்களுக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட் ஜீரோ என்னெல்லாம். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நானும் என்ன ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டும் போய் ஒவ்வொரு ஸ்கூல்லையா புல் எங்களுக்கு தாங்க மாணவர்கள் என்று கேட்டால், அந்த மாணவர்கள் ஸ்கூல் போகிறாங்க, கவர்மெண்ட் சொல்லிக்கிறபடி ஸ்கூல் போகிறாங்க, போயிட்டு அவங்கள புலி பண்ணப்படுது, கிளாஸில் பின்னுக்கு இருந்து ஒன்றுமே நடக்குதில்ல. ஸோ அது எங்களை அவங்களோட ஒரு க்ரூஷியல் லேர்னிங் பீரியட் இஸ் கான், அவங்க எங்கள்கிட்ட வரப்போக்கல. ஸோ அது நாங்கள் கவர்மெண்ட்டால் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அந்த வகையில். வி ஹோப் கவர்மெண்ட் எங்களுக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணுமே நினைக்கிறோம், நாட் ஃபார் அஸ், ஃபார் தேர் லைஃப், அவங்களோட வாழ்க்கைக்காக. மற்றது ஏண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரீசன்ட்லி ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று 19 இயர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து அவங்க எங்கள்கிட்ட வந்தாங்க, அவங்களோட பேர் கூட எழுத தெரியாது. ஸோ நாங்கள் ட்ரெயின் பண்ணி பேர் எழுத, அட்ரஸ் எழுத ட்ரெயின் பண்ணினோம். ஸோ தென் ஆஃப்டர் தட் நாங்கள் அவங்களோட ஒரு ஜாப்புக்கும் போட்டு கொடுத்தோம். இப்போ இந்த மாதிரியான அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றதற்கு தொடர்ந்தும் எதிர்கால திட்டங்கள் எவ்வாறான திட்டங்கள் உங்களுக்கு? எதிர்கால திட்டங்கள் எனக்கு தமிழ் ஸ்பீக்கிங் ஆடியன்ஸ்க்கு இது போயிட்டு சேரணும், பிகாஸ் மிச்சம் அம்மார் வந்து பிள்ளையில மொழிக்கொடல் பண்ணுறது ஒன்றும் இப்படியாக கொண்டாந்த நபர்களை அவங்களுக்கே அம்மா ஊட்டி விடுறது, டாய்லெட் ட்ரைனிங் இல்லை, அந்த பிள்ளையில வீட்டில் வச்சுக்கொண்டே இருக்குது, இப்படி இல்லாமல் எங்கள இந்த இவ்வகை நபர்களுக்கும் சாதிக்க முடியும் என்றதை எடுத்துடுத்து. ஸோ நாங்கள் மிச்சம் இதை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு தான் மிச்சம் மீடியா மூலியமாக நாங்கள் வரப்பார்க்குறோம். ஸோ இது போயிட்டு ரீச் அவுட் ஆகி அப்படி பிள்ளைகள் இருந்தால் அம்மாமார் கொண்டாந்து சேர்க்கணும், நாங்கள் ஒரு காசு சார்ஜ் பண்ணுறது இல்லை. எங்களோட சப்போர்ட்டட் எம்ப்ளாய்மெண்ட்டில், சாரி, எங்களோட ஒர்க் ஷாப்பில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டைப்பண்ட் நாங்கள் பே பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு சம்பாத்தியம் இருக்குது, சந்தோஷம் அடைகிற மாதிரி தான் நாங்கள் பே பண்ணுறோம் அவங்களுக்கு. சேவை. இப்போ வந்து இவ்வாறான மாணவர்கள் வந்து இப்போ சமூகத்தில் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இல்லாத நிலையில் இவ்வாறான மாணவர்கள் வந்து அந்த அறிவுசார் குறைபாடு உள்ள மாணவர்களை ட்ரெயின் பண்ணுறதில் வந்து நீங்கள் உங்கள் நிறுவனம் வந்து எந்த விதமான சவால்களை எதிர்கொள்ளுது? பிகாஸ் பேரண்ட்ஸால் அம்மாமார் எங்களுக்கு அது சப்போர்ட் தரது இல்லை, வேறு ஃபினான்ஷியல் எங்களுக்கு ஃபினான்ஷியலி நாங்கள் எங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையானது இருக்குது, பட் ஸோ அது ஒரு சவாலோடு நாங்கள் போயிருக்கிறோம். மற்றது கவர்மெண்ட்டால் எங்களுக்கு இல்லை ஒரு சப்போர்ட் இல்லை, இதுகள் ரொம்ப எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. பட் நாங்கள் ஏழுமாய் கிட்ட அதாவது சரௌண்டிங் ஸ்கூலில் போய்ட்டு ரீச் பண்ணுறது, நாங்கள் எங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லீவ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸு சரி தாங்கன்னு அப்படி எங்களுக்கு கொண்டாந்து கொடுங்கன்னு நாங்கள் ரீச் அவுட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஆல் சில பேரண்ட்ஸால், சில கவர்மெண்ட் நிறுவனங்களால் அது அப்படி எங்களுக்கு ஆகுது. ஐ ஹோப் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பிள்ளைகள் ஓ லெவல் முடிஞ்சு
அவங்க எழுதுறது ஒன்றும் இல்லை, அவங்க சும்மா உட்காந்துட்டு வாரது ஓ லெவலுக்கு. ஸோ அப்படி புள்ளல் க்ரூஷியல் லேர்னிங் டைமில் எங்களுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த இடையில எங்களுக்கு நல்லா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். இப்போ வந்து இப்போ உங்கள் நிறுவனத்தில் வந்து இந்த உங்கள் அமைப்புக்கு வந்து அந்த மாணவர்கள் அவ்வாறான மாணவர்களை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ சாதாரண பெற்றோர்கள் நிறைய பேருக்கு அது எப்படியான வழி முறைன்னு தெரியாது, அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இந்த மாதிரி நாங்கள் கொழம்பகே மாவட்டத்தில் இருக்கிறோம், 5th lane 25/3 ஷிராணி ஜோசப் டிசேரம் ஃபவுண்டேஷன் அண்டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க கூகுள் பண்ணலாம், எல்லாம் எங்களோட வெப்சைட் இருக்குது, அதன் மூலியம் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். இப்போ இறுதியாக அந்த இவ்வாறான மாணவர்கள் அல்லது அவர்கள் பெற்றோர்களுக்கு வந்து நீங்கள் கூறக்கூடியது? கூறக்கூடியது எங்களோட எந்த ஒரு தனிநபருக்கும், அதாவது இவங்கள் இந்த அறிவுசார் குறைவான்று நாங்கள் அவங்கள பிரித்து பார்க்க விருப்பப்படலை. பெற்றோரும் அவங்கள அந்த பிள்ளைகளால் செய்ய முடியும் என்ற ஒரு டிட்டர்மின் பண்ணி, அதோட டிட்டர்மினேஷன் இருக்கணும், அம்மாக்கும் அப்பாக்கும் எங்களோட பிள்ளைகளால் முடியும் என்று அது அவங்க வந்து அவங்க அந்த பிள்ளைகள இப்படி வீட்டில் வச்சிருக்காமல் இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் ஏதாச்சும் இருக்கலாம் ஸ்பெஷல் நீட், பிகாஸ் எங்களுக்கு 100% கரண்டி பண்ணலாம். எங்களோட ஸ்கூலில் எங்களோட ட்ரைனிங் சென்டரில் நாங்கள் பெஸ்ட்டு செய்கிறோம் எங்களோட ஸ்டூடெண்ட் வர்ற ட்ரெயினிஸ்க்கு. ஸோ அந்த பிள்ளைகளை இதை மாதிரி இடத்துல இதை மாதிரி சென்டர்ஸ்க்கு கொண்டாந்து சேர்க்க சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அவங்களோட டைமை, க்ரூஷியல் லேர்னிங் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். இதுவரையான நேரம் வரைக்கும் எங்களோடு கதைத்திருந்த நஸ்லி சாவுட் அமிட் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கையில் உள்ள சிராணி ஜோசப் டி சேரம் என்ற நிறுவனம் வந்து இலங்கையில் உள்ள அறிவுசார் குறைபாடு திறன் குறைவான மாணவர்களுக்கு அல்லது அந்த வகையான நபர்களுக்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற விதமாக, அதாவது அடுத்த கட்டமாக அவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கும் வகையிலே நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 1993 முதல் ஒரு சமூக சேவை மனப்பான்மையுடன் இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களை, அதாவது ஒரு பயிற்சி பற்றிய திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இவ்வாறான திட்டங்களை நீங்கள் இணைந்து கொள்ள அல்லது உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்கள் சமூகத்தில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், அவ்வாறானவர்களை ஒதுக்கி வைக்காமல் அவர்களாலும் முடியும் என்ற ஒரு அவர்களாலும் முடியும் நிச்சயமாக முடியும், அவர்களுக்கு அவர்களையும் வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் இணைத்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு, அதாவது பெற்றோருக்கு அடுத்து அவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களே அவர்களை பார்த்து இன்னொருவரை தங்கியிருக்காமல் அவர்களை தாங்களாகவே பார்த்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த நிறுவனத்தின் நடவடிக்கைகள் இருக்கின்றன. எனவே இவ்வாறானவர்கள் இருந்தால் நீங்களும் இந்த திரையில் காணும் இந்த முகவரியோடு அல்லது தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அவ்வாறானவர்களை வந்து இணைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். இதனை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் அவ்வாறானவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது சமூகத்தில் இருந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் இது தொடர்பில் அறிய தந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றும் விதமாக செயற்பட முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மற்றொரு நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.